Question number 3, the subdivision 4 paakala. Integrate the following with respect to x. Sin inverse of 2x divided by 1 plus x square. Given question is I in eduthukalam. Starting the integral apply panitte last the dx in entry pannunga. Question subdivision number 3 la namba paathirukom. Indrile tan inverse indradhu subdivision 3 la paathirukom. And the tan inverse irukkum bodhu x ku paathina namba 4x into tan theta na apply pannipom. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சைன் இன்வர்ஸை ரிமூவ் பண்ணுறப்போ இந்த இடத்துல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறேன்னா டேன் டீட்டான் அப்ளை பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆகும்னா இது ஃபார்முலாவோட இது மெர்ஜ் ஆகும். அது மெர்ஜ் ஆகும்போது என்ன ஆகும்னா நமக்கு சைன் இன்வர்ஸ் ரிமூவ் ஆகிடும். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறேன் டேன் டீட்டான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டீட்டா டேர்ம் தேவைப்படுது. இப்போ இந்த டீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த டேன் இந்த பக்கம் வரும்போது டேன் இன்வர்ஸாக வந்துடும். இப்போ வந்து டீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது நமக்கு கிடைக்குது. இது நம்ம கடைசியில் யூஸ் ஆகும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டேன் டீட்டான்னு இல்லை என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ணுறப்போ என்ன ஆகும் பாருங்கள் 2 டேன் டீட்டா டிவைட் பை 1 ப்ளஸ் எக்ஸுக்கு டேன் டீட்டா. அப்போ அப்ளை பண்ணுறப்போ டேன் ஸ்கொயர் டீட்டா. அப்போ இதுலேருந்து நமக்கு 2 டேன் டீட்டா டிவைட் பை 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டீட்டான்னு கிடைக்குது. ஸோ இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதோட ஃபார்ம்ல என்ன கிடைக்கும்னா சைன் 2 டீட்டான்னு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி சப்டிஷன் 3ல போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபார்முல யூஸ் பண்ணிப்போம் டேன் 2 டீட்டா. ஸோ சைன் 2 டீட்டாக்கும் டேன் 2 டீட்டாக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸில் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்து படிக்கும்போது நம்ம ஃபார்முலை ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல எக்ஸ் இஸ்இக்குவல் டேன் டீட்டான்னு அப்ளை பண்ணுறப்போ நமக்கு சைன் 2 டீட்டான்னு வரும். அப்போ சைன் இன்வர்ஸும் சைனும் அப்ளை பண்ணுறப்போ என்னாகும் இது ரெண்டுமே ரிமூவ் ஆகிடும் நமக்கு டீட்டான்னு கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல எக்ஸ் இஸ்இக்குவல் டேன் டீட்டா நம்ம அப்ளை பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுறப்போ என்ன பண்ணோம் டிஃப்ரென்ஷியேஷன் அப்ளை பண்ணுறோம். இந்த டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த இடத்துல டீட்டான்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸில் வித் ரெஸ்பெக்ட் டு டீட்டாவில் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்படி பண்ணுறப்போ இது என்னாகும் இது டிஎக்ஸ் பை டி டீட்டான்னு வந்துடும். டேன் டீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ என்ன கிடைக்கும் இதெல்லாம் நமக்கு சீக்கன் ஸ்கொயர் டீட்டான்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்க டிவைட் இருக்க டி டீட்டா இந்த பக்கம் வரும்போது மல்டிபிகேஷன் இதுலேருந்து சீக்கன் ஸ்கொயர் டீட்டா இந்த இடத்துல டி டீட்டான்னு கிடைக்கும். ஸோ நம்ம இதில் டீட்டான்னு கன்சிடர் பண்ணுறப்போ இங்கே இருக்கிற ஆப்ரேட்டர் எல்லாமே நமக்கு டிஎக்ஸ்ன்றது டி டீட்டாவாக மாறியிருக்கும். ஸோ இது இங்கே இருக்கிற சேஞ்சஸ் எல்லாமே இதில் அப்ளை பண்ணுங்கள் நமக்கு ஆன்சர் ஈஸியாக முடிச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் இந்த சைன் இன்வர்ஸ் இதில் அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் சைன் இன்வர்ஸ் அடுத்தது 2 எக்ஸுன்றது டேன் டீட்டா. ஸோ இந்த 2 டேன் டீட்டான்னு வரும் டிவைட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் 1 ப்ளஸ் எக்ஸுன்றது டேன் டீட்டா இங்கே ஹோல் பவர் ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன ஆகுது டேன் ஸ்கொயர் டீட்டான்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிஎக்ஸ் இருக்குது. ஸோ டிஎக்ஸோட டேர்ம் என்னது சீக்கன் ஸ்கொயர் டீட்டா டி டீட்டா. அப்போ டிஎக்ஸுக்கு ரீப்ளேஸ் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா இந்த டி டீட்டான்னு என்ட்ரி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இன்டகிரல் இது சைன் இன்வர்ஸ் அப்படியே வச்சுங்க. இது எதோட ஃபார்முலா 2 டேன் டீட்டா டிவைட் பை 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டீட்டான் எதோட ஃபார்முலா சைன் 2 டீட்டாவோட ஃபார்முலா. இந்த சைன் 2 டீட்டான்னு என்ட்ரி பண்ணுங்கள் இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் டீட்டா டீட்டான்னு என்ட்ரி பண்ணிடலாம். இன்டகிரல் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் இது ரெண்டுமே ரிமூவ் ஆகிடும் நமக்கு ஒன்லி 2 டீட்டா மட்டும்தான் கிடைக்கும். இதுலேருந்து சீக்கன் ஸ்கொயர் டீட்டா டி டீட்டா நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஃபார்ம்லேயே பார்த்துருப்போம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் டீட்டான்ற டீட்டா சைன் இன்வர்ஸ் சைன் ரிமூவ் ஆகி ஒன்லி டீட்டான்னு கிடைக்கும். அந்த மாதிரி இந்த இடத்துல டீட்டான்ற நமக்கு 2 டீட்டாவாக இருக்குது ஆனால் 2 டீட்டா என்ட்ரி பண்ணியாச்சு. இப்போ இந்த என்ன பண்ணுறோம்னா இந்த 2 வெளியே ரிமூவ் பண்ணுங்க. இதில் இந்த ஐ இஸ் ஈக்குவல் டு 2 இன்டகிரல் டீட்டா இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் டீட்டா டி டீட்டான்னு இருக்குது. இது ரெண்டுமே பாருங்கள் ப்ராடக்டில் இருக்குது. இன்டகிரல் யூடிவி ஃபார்மில் வைஸாக இதெல்லாம் அப்ளை பண்ண போகிறோம். அதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் பெர்னுலேஸ் ஃபார்மில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ பெர்னுலேஸ் ஃபார்மில் அப்ளை பண்ணுறப்போ எது யூ எது டிவி நமக்கு தெரியணும். டீட்டான்றது அல்ஜிபிரிக்கு சீக்கன்ஸ் ஸ்கொயர்ன்றது ட்ரிக்னாமெட்ரி. இப்போ பாருங்கள் இந்த ஹைலைட் ப்ரொசீஜர் வைஸாக பார்க்கும்போது அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் அடுத்தபடியது என்ன வருது ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் வருது. அப்போ இல்லை யூன்றது எதை மென்ஷன் பண்ணணும் டீட்டாவை மென்ஷன் பண்ணணும். இதில் வந்து யூ இஸ் ஈக்குவல் டு டீட்டா அண்டு டிவின்றது பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும் சீக்கன்ஸ் ஸ்கொயர் டீட்டா டீட்டா என்ட்ரி பண்ணுங்கள். யூன்ற டேர்ம் என்ன பண்ணோம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பெர்னுலேஸ் ஃபார்மெட்டில் அப்ளை பண்ணனால இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ யூ டேஷன் வரும் அண்டு டீட்டா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப 1 ஆகும். எப்போவும் பெர்னுலேஸ் ஃபார்மில் நம்ம அப்ளை பண்ணுறப்போ இந்த யூ டேர்ம் மிடில் டேர்ம் 0 வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பெர்னுலேஸ் ஃபார்மில் அப்ளை பண்ணுறப்போ ஈஸியாக முடிச்சிக்கலாம். அடுத்த வாரத்தில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ இது என்ன ஆகும் 0 ஆகிடும். இங்கே யூ டேஷ் வரைக்கும் வந்ததுனால இங்கே என்ன பண்ணணும் V1 வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் இது இன்டர்வியூ பண்ணணும்.
integration of dv into v nu vandrom adathu secant square theta d theta idu integrate pandringa idu integrate pandrappo enna kadaikona formula vandu idu tan theta endradhu kadaikum idu integrate pandrappo v1 varum tan theta va integrate pandrappo formula pathina log modulus secant theta nu kadaikum so inga u dash inga v1 so idha namba stop pannidalam ipo illa bernoulli's formula namba apply pannalam so bernoulli's formula pathina integral u dv is equal to u v minus u dash v1 plus u double dash v2 minus dot dot nu vechirukku nam endha term u dv apply pannikrom indha term ku dhaan so indha term apdi entry pannala I is equal to potalum seri illa idhe apdi entry pannalum seri idhula endu 2 integral theta into secant square theta d theta nu entry pannunga equal to inga enna irukku 2 irukku dhaan so 2 nu entry pannunga இதில் u என்ற டம் u என்ற டம் வந்து டீட்டா அண்டு v என்ற டம் பார்த்தா டான் டீட்டா மைனஸ் u டேஷ்ன்றது 1 அண்டு v1 என்றது பார்த்தீங்கன்னா log மாடுலஸ் சீக்கண்ட் டீட்டா இந்த டம் நமக்கு கிடையாது ஸோ அதை விட்டுடலாம் இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதில் டீட்டா டான் டீட்டா மைனஸ் 1 இன்ட்டு லாக் சீக்கண்ட் டீட்டான்னு கிடைச்சிக்குது இப்போ இந்த இடத்துல ப்ரீவியஸ் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் அதாவது நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் இக்குவல் டேன் டீட்டா எடுத்துக்கிறோம் டீட்டா இஸ் இக்குவல் டேன் ஆஃப் எக்ஸ் இப்படி இருந்தால் எக்ஸ் வந்தால் நம்ம டேன் டா என்ட்ரி பண்ணலாம் பட் இந்த இடத்துல பாருங்கள் டேன் டீட்டா இருக்குது ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் சீக்கன் டீட்டான்னு இருக்குது இதை சீக்கன் நம்ம டேனாக கன்வெர்ட் பண்ணி ஆகும் அப்போ இதுக்கு என்ன என்ன செய்யணும்னா இந்த இடத்துல சேஞ்சஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுற ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா அதாவது 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா இதோட ஃபார்ம் என்ன வரும் 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும்னா சீக்கன் ஸ்கொயர் டீட்டான்னு கிடைக்கும் நமக்கு இந்த இதில் சீக்கன் டீட்டாக்கு ரீப்ளேஸ் ஆஃப் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது ரூட்டுன்னு வருமா இதிலேருந்து சீக்கன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டீட்டான்னு கிடைக்கும் இந்த சீக்கன் டீட்டாக்கு பதிலாக 1 ப்ளஸ் டான் ஸ்கொயர்டே என்ட்ரி பண்ணிடலாம் இதை அப்டேட் பண்ணி முடிக்கிறேன் ஸோ டீட்டா டான் டீட்டான்னு என்ட்ரி பண்ணுங்கள் 1 என்ட்ரி பண்ணுற பதி தான் வரும் ஸோ இந்த லாகன் அப்ளை பண்ணிட்டு மாடுலஸ் சீக்கன் டீட்டாக்கு பதிலாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் டான் ஸ்கொயர் டீட்டான்னு என்ட்ரி பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் சம் ஃபினிஷ் ஆகும் இதில் 2 இந்த இதில் பார்த்திங்கன்னா டீட்டா டீட்டான்ற என்ன எடுத்துக்கிறோம் டான் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இந்த டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணிடலாம் டேன் டீட்டான்றது என்னவாக இருக்குது எக்ஸ் இருக்குது ஸோ இங்கே எக்ஸ் என்ட்ரி பண்ணவும் சரி ஃப்ரண்ட்டில் எக்ஸ் என்ட்ரி பண்ணவும் சரி எக்ஸ் இன்ட்டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு நமக்கு கிடச்சிருக்கு இந்த இடத்துல மைனஸ் லாக் மாடுலஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் டேன் டீட்டா ஸோ டேன் டீட்டான்றது என்னது எக்ஸு பட் இங்கே டேன் ஸ்கொயருங்குது அப்போ இது என்னாகும் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும் ஸோ இதுதான் நமக்கு தேவையான இந்த சம்மோட ஆன்சர் அண்ட் இதில் மறக்காமல் ஒரு கான்ஸ்டன்ட் சி என்ட்ரி பண்ணுறோம் ஸோ இதில் ப்ளஸ் சி ஸோ இதில் வரும் ப்ளஸ் சி